யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்க, அதுல டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோவோ மார்வல் அண்ட் டிசி சம்பந்தமான வீடியோவோ போடுவேன். ஓகே கைஸ், நான் இன்னைக்கு என்ன போட போறேன்னா மார்வல் அண்ட் டிசி டாப் 3 இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தான் போட போறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள. இப்போ ரீசெண்டா அவெஞ்சர்ஸ் 4 ட்ரெய்லர் எப்போ வரும்னு எல்லா மார்வல் ஃபேன்ஸும் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், அது என்னன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் நடிக்கிற ஆக்டர் வந்து சொல்லியிருக்காரு, நான் ட்ரெய்லர் டேட் சொல்ல போறேன்னு. அந்த ட்ரெய்லர் டேட் உண்மையா போயான்னு இன்னும் தெரியல. இது இந்த news18.com போட்டிருக்காங்க, நீங்க வேணா கூகுள் போய் பாருங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆனா December 13 சொல்லியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம டிசி அக்வாமன் ட்ரெய்லர் வந்து நம்ம ஆவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ட்ரெய்லரை வீக் பண்ணிருச்சு. இது ஒரு டிசி ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன, தேர்டு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இது நான் லேட்டாக தான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம எம்சியூர் இருக்கு, நம்ம எம்சியூர் டைம் லைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம கெவின் ஃபேகு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டைம் லைன் நடக்கிறது வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். ஃபர்ஸ்ட் அயன்மேன் தான் வந்துச்சு, ஆனால் அது அயன்மேன் வரல, எம்சி ஒரு அயன்மேன் பிறந்ததுக்கு முன்னாடியே நம்ம கேப்டன் அமெரிக்கா இருந்தார். அதால் டைம் லைன் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. அப்புறம் அயன்மேன் வந்துச்சு, அயன்மேனுக்கு கேப்டன் அமெரிக்காவுக்கும் நடுவு நம்ம கேப்டன் மார்வல் இருந்தாங்க. அடுத்து நம்ம அயன்மேனுக்கு அடுத்து நம்ம அவெஞ்சர்ஸ் 2012 வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள், அது வந்து நம்ம அயன்மேன் 2க்கு அப்புறம் நடக்குது. அப்புறம் நம்ம தார் அவெஞ்சர்ஸ்க்கு முன்னாடி தார் நடந்துச்சு, அப்புறம் ஒரு தார் டார்க் வேர்ல்டு, அயன்மேன் 3, நிறையா படம் ஒரே வருஷத்துல நிறையா ஈவெண்ட்ஸ் நடிச்சிருந்துச்சு. இதுதான் இன்னைக்கு டாப் 3 அப்டேட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட்ஸ் என்ன, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய்.